அதே போல் ஆர்டரில் ஜானகி சீதாராமன்லேருந்து ஆரம்பிக்கும். எஃப்ஐஆர் போடுங்க. என்ன பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க? சுவாமிஜி மௌனமா அச்சலமா அப்படியே இருந்தது உள்ளுக்குள்ள. இருந்தது அப்ப இருந்தது அப்பப்ப எண்ணங்கள் வந்தது. அப்போ மௌனம் அச்சலம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை வந்து மறுபடியும் அப்படியே ரெண்டு வார்த்தை வந்தது, அப்படியே திருப்பி அந்த சைலன்ஸ்க்கு வந்துருது. ஓடுங்கிட்டீங்க. ஆமா, இங்கதான் அறியாமை களையப்படுகின்றது. அப்படி நிற்றல் மூலமாக, மௌனியாக இருப்பதன் மூலமாக, அச்சலமாக இருப்பதன் மூலமாக பொய்மைகள் அனைத்தும் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. இப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நல்லறிவு பெருமா. இதுதான் தீட்சை. அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வியல், ஜீவன் முக்தி, விஞ்ஞான தீட்சை. இது வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ நடந்திருக்கு. அதைரியப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து இப்படியே இருக்கும்னு நம்பிடாதீங்க. ஏன்னா கோடானு கோடி பிறவிகளில் உருண்டு வந்திருக்கான் அந்த நான் பாவம். எல்லா ஃபைல் ஃபோல்டர்ஸ்லாம் உள்ள லெஃப்ட் ஓவர் கரண்ட் மாதிரி உள்ளே உட்காந்துட்டுருக்கான் உணர்ச்சிகள். உடம்பா சில சமயம் எரிச்சல் பட வைப்பான், சந்தேகப்பட வைப்பான், குழப்பப்பட வைப்பான், பதற்றப்பட வைப்பான். ஆனால் எல்லாம் நடக்க போகிறது சூக்கும சரீரம் மூலமாக தான் ஸ்தூல சரீரத்துக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறது. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் லீக் ஆக போகிறது. ஸோ அங்கே தான் பதட்டம் வரப்போகுது. பதட்டம் அடைகிறது உடம்புங்க, பதற வைக்கிறது மனம். நம்மளுக்கு பிரிக்க தெரியாது, ஒன்று ஒன்றுத்தினோட சயின்ஸ் தெரியாது. தெரியாதுன்றதை விட உள்ள ஆளே இல்லைப்பான்றது அடியோட உண்மையாக ஆன்ம ஞானம் வந்து கற்றுக் கொடுக்கல. இங்கே ஆளை திடப்படுத்துறதே ப்ராக்டிசஸாக போச்சு. ஸோ எல்லாத்தையும் சீவரம் வெட்டி சாய்க்கிறோம் நம்ம, புரியுதுங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு மூணாவது ஸ்டேஜில் என்ன சொல்கிறோம், சும்மா இரு, பேசாமல் இரு, அதுதான் ஒரு சுரூபம் அப்படின்றோம். ஏன்னா அதுதான் ஒருக்கம் அப்படி இருக்குது. அதே போல் இந்த ஸ்டேஜில் புத்தியில் சலிப்பு உணர்ச்சிகள் அசையறதுக்கு முன்னாடி ஸ்விஃப்டாக நீங்கள் இருக்கணும். 24 hours பண்ணலாம். அதைரிய பட்டியலர்களால் என்னை நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா உள்ளே இருக்கிறதும் அதே பொருள் தான், என்னை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ வந்து இது வந்து 24 hours வேலைகளுக்கும் இது தடங்கள் கிடையாது. அது அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு தான் ஆக்கிக்கணும். இது ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் இன் பர்த் அண்ட் டெத்து. எண்ணம் இல்லைன்னா அது பேர் டெத்து. இது உலகம் சொல்கிற டெத்து, பொய் டெத்து. எண்ணம் இல்லைன்னா சுரூபம், ஆன்மஞானிகள் சொல்லுவது. தூக்கம் சுரூபம், மரணம் சுரூபம். ஆக்சுவலாக மரணிப்பது எது? உடம்புக்கு பிறந்ததே ஃபீல் பண்ணலன்னா அது எப்படி மரணிக்கும்? அவரோட மரணம் எப்படி இதுவாக இருக்கும்? மகாகவி காளிதாஸில் கடைசி கடைசியாக காளிதாசனுடைய தலை முண்ட மொத்த தனியாக இருக்கும், உடம்பு தனியாக இருக்கும். 1 நிமிடம் தான் இருக்கு எனக்கு சரணகவி பாடு அப்படின்வா. அழிவற்ற ஆன்மாவுக்கு இரவே இறப்பே கிடையாது, இருக்கு அதுக்கு சரணம் பாடுது. இது பிறந்ததே இல்லை, யாருக்கு சரணகவி பாடுறதுன்னு வருவார். புரியுதுங்களா? மகாகவி காளிதாஸ் அப்பவும் ஞானமாக சொல்லுவார். யாரு? தன்னுடைய நண்பன் போஜராஜனுக்கு. ஸோ இது அற்புதமான விஞ்ஞானம், பியூட்டிஃபுல் சயின்ஸ். அதனால நீங்கள் உள்ள நிற்கும் பொழுது மௌனம் அச்சலம் ரெண்டே பார்வை, அது கூட எண்ணமாக கூட வரக்கூடாது. அப்படியே வேலைகளை பண்ணலாம், அந்த அளவு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். 24/7 இருந்தா முக்தி, அங்கே இருக்கும்போது முக்தி. எண்ணம் வந்து தானே பந்தம், பிறப்பு, அவ்வளோதான். உடம்புல கூட பிறப்பு இல்லை, எண்ணத்தில் பிறப்பு, உணர்ச்சியில் பிறப்பு, ரெண்டுமே நமக்கு கிடையாது, அவ்வளோதான். ஆ, ரங்கதுரை நீங்கள் இப்ப நம்ம பேசினது உடனே கான்செப்டா ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து பார்த்தது, ஏகமா வந்தது, ஏகப்பட்ட தாட்ஸ் அப்படியே தசை திருப்பி கூட்டின்னு போச்சு, எங்கெங்கயோ கூட்டின்னு போச்சு. கூட்டின்னு போது டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்தேன், இது இது நாய் மாதிரி கண்ட இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு டக்குன்னு திருப்பி எதுக்கு வந்து மௌனம் அச்சலமே அப்படின்னு சொன்ன உடனே வெளியில வேலையை நிறுத்தக்கூடாது, கை பண்ற வேலையை நிறுத்தக்கூடாது, வாய் பேசுறத கூட பண்ணிட்டு இருக்குது. அதுதான் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்.
நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ அதனுடைய அப்படியே உங்களுக்கு ரன்னிங் டிரான்ஸ்மிஷன் தான் உங்களுடைய சாதனங்கள். அதனால தைரியமா பண்ணவும் ஏதாவது அதைரியம் வந்ததுன்னா இமீடியட்டா என்னையே நினைச்சுக்கோங்க. அவ்வளோ உடனே சாயந்தரம் வந்து கேள்வியை கேட்டோம். அடுத்தது சுப்பிரமணி. கொஞ்ச நேரத்துல ஸ்லிப் ஆகுது, ஸ்லிப் ஆகி அந்த ஸ்டில்லா இருக்கும்போது மூச்சும் அப்படியே நீந்து போயிடுச்சு. நீந்து போன மாதிரி அங்க இருந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகி மூச்சு வர்றது போறது உணர ஆரம்பிச்சிருந்தேன். திரும்ப இல்ல ஸ்டில்லா நிக்கணும்னு ஸ்டில்லுக்கு போது இந்த ஆசிலேஷன் கொஞ்சம் வருது. பரவாயில்ல பரவாயில்ல. இது என்ன எடுத்த எடுப்புல இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? பிராக்டிகல்ஸ்ல எல்லாரும் கிட்டத்தட்ட 99 100 நடுவில் நிற்கிறீங்க எல்லாருமே. 99.5, 99.9 கூட வந்திருக்கீங்க, புரியுதா? அதனால வந்து அஞ்சேல் பயப்பட வேண்டாம், அதைரியம் கொள்ள வேண்டாம் ரொம்ப. ஆனா இதை வந்து இன்டென்ஸ் ஆக்குங்க, 24/7 பண்ணுங்க, அப்படியே ஃபுல் சக்தி. இஃப் யூ டோன்ட் திங்க், இஃப் யூ டோன்ட் பிகம் எ திங்கர் and generate thousands and thousands of conflicting thoughts, you are draining and there is no soul at all. இங்க வந்து அப்படியே நடுநாயகமா இருக்கிற ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டோம், உலகமே மிஸ் பண்ணிடுச்சு. அதை நோக்கி வேகமா படையெடுத்த நீங்க தான். அற்புதமான நிகழ்வுகள் உங்க அனைவருக்குமே. இப்ப வந்து சம்பத்குமார் வாங்கோ, கம் டு தி பிக்சர். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இந்த தடவையாவது விட்டீங்களா? உங்களுடைய பழைய பிராக்டிஸ் இந்த தடவை மௌனமா இருந்தேன், இருக்க முடிஞ்சது. அது உடம்போட அட்டாச் பண்ணிக்கலையே? இல்ல இல்ல, தனக்குள்ள மௌனம், சகசராதத்துல மௌனம், ஆச்சரியம் அப்படிலாம் ஒண்ணும் கொண்டு வந்துக்கலையே. அந்த தாட்ஸ் அப்படியே விட்டு போயிட்டு. சூப்பர். நான் லொகேஷனல் அவேர்னஸ், நான் ஜட்ஜ்மெண்டல், நான் லொகேஷனல். ஜட்ஜ்மெண்டல் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங் அவுட் பிகாஸ் ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி பெரிஃபரி. ஸோ வி நீட் நாட் சே தட் ஆல்சோ. ஆனால் நான் லொகேஷனல் அவேர்னஸ் ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து ஆம்னி பிரசண்டாக இருங்க, இல்லாமல் வியாபிக்கிறீங்க. உள்ளே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? எத்தொழிலை செய்தாலும், ஏதவத்தை பட்டாலும், இந்த மூணு அவஸ்தைகளை எந்த அவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தே பொறுவா. ட்ரிக் தெரிஞ்சுதா? இப்போ அவ்வளவுதான். சூப்பர் சம்பத்குமார். கண்ணதாசன், வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருந்துச்சு, நான் மெசேஜ் இப்பதான் பாத்துங்க, பார்த்த உடனே உள்ள வந்தேன். ஏழையில வந்திருந்தா நான் கூட இருந்திருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். 6:45 டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல கேம்ப்ஸ் இருக்கும். எய்தர் இன் திருப்பூர், யுவர் லொகேஷன், ஆர் திஸ் லொகேஷன், திருப்பூர், இந்த ரெண்டு இடத்துல சனி ஞாயிறுகள்ல ரெண்டு நாள் கேம்ப் இருந்துட்டு இருக்கும். இதுதான் இது. அற்புதம். இதுக்கே நீங்க வந்து அற்புதமா இருக்கீங்க. நல்லது. இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஐ வில் ஹேண்ட் ஓவர் த பிளாட்ஃபார்ம் டு ரங்குதுரை.